தீபத் திருநாளில் ருத்ராட்ச லிங்க தரிசனம். தீபத் திருநாளில் மகா தீப ஜோதியாய் அருளும் அண்ணாமலையாரை தரிசிக்க லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையில் கூடுவார்கள். அந்த வேளையில் இறைப்பணியை இன்புற்று செய்யும் சக்தி விகடன் மற்றும் காளீஸ்வரி நிறுவனம் இணைந்து விதவிதமான சனிக லிங்கங்களை தரிசிக்க ஏற்பாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் பிரம்மாண்ட ருத்ராட்ச லிங்கத்தை உருவாக்கி கிரிவல பாதையில் 8வது லிங்கமான ஈசான்ய லிங்க ஆலயத்தின் எதிரே அமைந்த அம்மணியம்மன் சித்தர் பீடத்தில் தரிசிக்க வைக்கப்பட்டது. தீப திருநாளுக்கு முதல் நாளான நவம்பர் 22 தேதி முதல் நவம்பர் 26 தேதி நண்பகல் வரை 5 நாட்கள் இந்த பிரம்மாண்ட ருத்ராட்ச லிங்கத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு தரிசித்தார்கள். வாசகர்களும் பக்தர்களும் திரளாக வந்து பக்தி பாடல்களை பாடியும் இசைக்கருவிகளை முழங்கியும் பரவசப்பட்டார்கள். சிலர் தேவார திருவாசக முற்றோதல் செய்தும் வழிபட்டார்கள். லிங்கத்தை சுற்றிலும் மாவிளக்கு, எலுமிச்சை விளக்கு, அகல் விளக்கு என தீப வரிசைகள் அமைத்து ருத்ராட்ச லிங்கத்தை ஜெகஜோதியாக மாற்றி ஆனந்தப்பட்டார்கள். வேறு எங்கும் காண முடியாத வகையில் அமைந்த இந்த பிரம்மாண்ட ருத்ராட்ச லிங்கத்தை அமைத்துக் கொடுத்த விகடனுக்கும் காளீஸ்வரி நிறுவனத்துக்கும் மிக்க நன்றி என்று பலரும் எங்களிடம் நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார்கள். இந்த லிங்கத்தை உருவாக்கி தந்த சிவனடியார் சரவணன் ஐயாவையும் அவரது அடியார் குழுவையும் அங்கு வந்த பலருமே பாராட்டி மகிழ்ந்தார்கள். விடாது பெய்த மழையிலும் பெரும் திரளான மக்கள் கூடி வந்து தரிசித்து மகிழ்ந்தார்கள். அம்மணியம்மன் கோயிலின் நிர்வாகியான ரமேஷ் அவர்களும் அவர்களது துணைவியாரும் இந்த ருத்ராட்ச லிங்க தரிசன ஏற்பாட்டுக்கு பெரும் உதவி செய்து ஒத்துழைத்தார்கள். 16 வகை சனிக லிங்கங்களில் மிக மிக உயர்ந்ததான ருத்ராட்ச லிங்கத்தை தரிசித்தால் ஞானம் பெருகும், அஞ்ஞான மகளும், கர்ம வினைகள் விலகும், வாழ்க்கையின் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரும். இம்மையில் வளமும் மறுமையில் ருத்ர உலகின் நித்திய வாசமும் பெற்றுத்தரும். ருத்ராட்ச லிங்கத்தின் முன்பு விளக்கியேற்றி சிவநாமம் சொன்னால் எண்ணியது நிறைவேறும். சிந்தையால், சொல்லால், உடலால் செய்த பாவங்கள் நீங்கும். அருமருந்தான ருத்ராட்ச மகிமையால் நோய்கள் தீரும் என்று பலவார ஞான நூல்கள் தெரிவிக்கின்றன. பலன்களை அள்ளித்தரும் இந்த ருத்ராட்ச லிங்கத்தை பக்தர்கள் பலரும் பரவசத்தோடு தரிசித்து புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டனர். திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றிய வேளையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அம்மணியம்மன் கோயிலில் கூடி தீபம் ஏற்றி அங்கிருந்தே மகாதீப தரிசனமும் பெற்றார்கள். கொட்டி தீர்த்த மழையிலும் மலை மீது மகாதீபம் அருகில் ருத்ராட்சலிங்க தரிசனம் என்று இரட்டை பரவசத்தில் அண்ணாமலையாருக்கு அரோஹரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோஹரா, ருத்ராட்சலிங்கேஸ்வரனுக்கு அரோஹரா, அம்மணி அம்மனுக்கு அரோஹரா என்று விண்ணதிர கோஷமிட்டு மகிழ்ந்தார்கள். 22, 23 ஆகிய 2 நாட்களிலும் திருக்கோயில் சார்பில் எந்நேரமும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. காளீஸ்வரி நிறுவனம் சார்பில் அங்கு வந்த பக்தர்களுக்கு நெகிழியால் செய்யப்பட்ட அழகிய விசிறி வழங்கப்பட்டது. தீபத் திருவிழா நடைபெற்ற 2 நாட்களும் அந்த பகுதியே இந்திரலோகம் போல காட்சியளித்தது. நமது வாசகர்களின் வாழ்க்கை ஒளிர, எதிர்காலம் சிறக்க, மறுமையில்லா பெருவாழ்வு பெற விகடன் சார்பில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றன. வழக்கம் போல வாசகர்கள் விகடனை பாராட்டி நன்றி தெரிவித்து பிரியா விடை பெற்றார்கள். என்றென்றும் இறைப்பணியில் தொடர்ந்து பயணிக்கும் சக்தி விகடனுக்கு இந்த ருத்ராட்ச லிங்க தரிசன அனுபவம் மறக்க முடியாத பெருமை மிகு விழா என்றே சொல்லலாம்.